ஸ்டூடெண்ட்ஸ் கூலம்ஸ் லா பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.2, கன்சிடர் டூ பாயிண்ட் சார்ஜஸ் Q1 அண்ட் Q2 ரெஸ்ட் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். தே ஆர் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். கேல்குலேட் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த டூ சார்ஜஸ் ஃபார் த ஃபாலோயிங் கேசஸ். ஸோ மூணு கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுலேயும் டிஃப்ரெண்ட் Q1 Q2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு என்ன இது கெஸ் பண்ணலான்னா, Q1 வேல்யூ Q2 ரெண்டும் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். அப்போ R வந்து 1 மீட்டர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ Q1 ஒவ்வொரு கேஸ்லையும் Q2 மேலே Q1 எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, அதாவது F21 வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி Q1 மேலே Q2 எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, F12 வெக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ டைரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம R12 கேப்புன்னு பார்த்தோம் கூலும்ஸ் லால. இதில் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறதுனால நம்ம இதை F21 வெக்டர் வந்து ஐ கேப் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி F12 வெக்டர் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனை மைனஸ் ஐ கேப்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஒவ்வொரு கேஸாக இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் கேஸ் வந்து Q1 is +2 µC கொடுத்துருக்காங்க, Q2 +3 µC, R is 1 மீட்டர். இப்போது ஆன்சர் பண்ண எழுதுனா, ரெண்டுத்துக்கும் முதல்ல இது ஒரு பாசிட்டிவ் இருக்குது, இது பாசிட்டிவ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. பாசிட்டிவ் பாசிட்டிவ்னால் ரிப்பல்ஸு. ஸோ அது ஒரு லைனில் எழுதிடலாம். போத் ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ், ஸோ த ஃபோர்ஸஸ் வில் பி ரிப்பல்சிவ் அப்படின்னு எழுதிட்டு இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். F21 வெக்டர் கூலும்ஸ் எக்ஸ்பிரஷன் எழுதிடுங்க, 1/4πε0 Q1 Q2 R² R12 கேப். உங்களுக்கு 1/4πε0 வேல்யூ தெரியும், 9 × 10⁹. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு Q1 Q2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ F21 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 வந்து 9 × 10⁹, Q1 வேல்யூ +2 µC. மைக்ரோ கூலுமில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம கூலும்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு × 10⁻⁶ மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 2 × 10⁻³ சாரி Q2 வந்து +3 µC, 3 × 10⁻⁶. R வந்து 1 மீட்டர். ஸோ பை R²ன்றதுனால 1² சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறங்க. டைரக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், R12 கேப் இஸ் ஐ கேப். ஸோ ஐ கேப்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க. இப்போ 9 × 2 வந்து 18 × 3 = 54. ஸோ 54 ஆயிடுச்சு. பவர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து எழுதிங்கன்னா × 10⁻⁹ × 10⁻⁶ × 10⁻⁶. பவர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா −6 −6 −12 ஆகும், −12 + 9 −3. ஸோ F21 வெக்டர் ஈக்குவல் டு 54 × 10⁻³ ஐ கேப் நியூட்டன். இப்போது Q2 மேலே Q1 எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டோம். F21 வெக்டர் இப்போ Q1 மேலே Q2 எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறதுன்றதை நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ F12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு −F21 வெக்டர். ஸோ இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக F12 வெக்டரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ F12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு −54 × 10⁻³ ஐ கேப் நியூட்டன். இதுதான் Q1 மேலே Q2 எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ். ஸோ செகண்ட் கேஸ் வந்து Q1 is +2 µC, Q2 is −3 µC, R = 1 மீட்டர். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ். ஸோ இப்படி எழுதிடலாம், தே ஆர் அன்லைக் சார்ஜஸ் ஸோ த ஃபோர்ஸஸ் வில் பி அட்ராக்டிவ். இப்போ கூலும்ஸ் எக்ஸ்பிரஷன் எழுதிங்கன்னா F21 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 R² R12 கேப். அகெயின் 1/4πε0 வேல்யூ நமக்கு தெரியும், 9 × 10⁹. Q1 வந்து 2 + 2, அதனால் +2 × 10⁻⁶ Q2 வந்து −3 × 10⁻⁶, R² 1² டைரக்ஷன் வந்து ஐ கேப். ஸோ அகெயின் இது அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு F21 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு −54 × 10⁻³ நியூட்டன் ஐ கேப்னு கிடைக்கிறது. இதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2, அதாவது F12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு −F21 வெக்டர். ஸோ அகெயின் இதை மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா −54 × 10⁻³ வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ F12 வெக்டர் உங்களுக்கு என்ன கிடைக்குது, +54 × 10⁻³ நியூட்டன் ஐ கேப். இப்போ தேர்ட் கேஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ் வந்து Q1 வேல்யூ +2 µC, Q2 −3 µC, R = 1 மீட்டர், 2 சார்ஜஸ் ஆர் கெப்ட் இன் வாட்டர். ஸோ மீடியம் வந்து வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்சிலான் வேறு வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க, 18. ஸோ இதை வச்சு அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ F21 வெக்டர் இன் வாட்டர் வந்து நம்ம அது அகெயின் கூலும் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்னா, 1/4πε0 Q1 Q2 R² R12 கேப். நமக்கு தெரியும் εr × εo. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா F21 வெக்டர் ஈக்குவல் டு 1/4πε0 × εo. அகெயின் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணிவிடுங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1/4π எப்சிலோன் நாட் வேல்யூ நமக்கு தெரியும், 9 × 10⁻¹. எப்சிலோன் ஆர் வேல்யூ அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது இந்த ஒரே சேஞ்ச் மட்டும் தான் வரும் உங்களுக்கு இந்த இந்த ப்ராப்ளம் பொறுத்து, கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 9 × 10⁻¹ பை எப்சிலோன் ஆர் வந்து 80, 18 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு Q1 Q2 வேல்யூ சேம் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி பண்ணுறோம். ஸோ Q1 இஸ் 2 × 10⁻¹⁶, Q2 இஸ் −3 × 10⁻¹⁶. டிஸ்டன்ஸ் வந்து 1ன்றதுனால 1 ஸ்கொயர், டைரெக்ஷன் ஐ கேப் நியூட்டன். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா −54/18 வரும். ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு, ஏன்னா இது மீடியம் வாட்டர் இருந்தனால எப்சிலான் ஆர் வேல்யூ 18 போட்டுரும். அகைன் பவர்ஸ் எல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணி இதை சால்வ் பண்ணிங்கன்னா −54/80 × 10⁻³ ஐ கேப் நியூட்டன். ஸோ F21 வெக்டர் வந்து என்னென்னு கிடைக்குதுன்னா −0.675 × 10⁻³ நியூட்டன் ஐ கேப். இப்போ ஃபோர்ஸ் ஆன் Q2 டியூ டு Q1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ F12 வெக்டர் இஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ F12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு −F21 வெக்டர். ஸோ மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ போட்டிங்கன்னா ப்ளஸ் ஆகிடுது. ஸோ F12 வெக்டர் இஸ் 0.675 × 10⁻³ நியூட்டன் ஐ கேப்.